சிற்றம்பலம் ஏகம்பத்துழையந்தாய் போற்றி பாகம் பினுருவானாய் போற்றி வாயாணி மனத்தானி மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயாணி தூவெள்ளை ஏற்றான் தன்னை தொடர்த்திங்கள் தடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நாடுடைய சிவனே ஊற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஊற்றி நாமலைய மண்ணா ஊற்றி கண்ணார முத கடலை ஊற்றி ஏகம்பத்துரை எந்தாய் ஊற்றி வாகும் பெண் உருவானாய் ஊற்றி காவாய் கனகத்திரளே ஊற்றி கைலையாய் ஊற்றி ஊற்றி எல்லாம் வந்த எங்கள் இறந்த பெருமானுடைய திருவிடைகளை நான் மனமுடிவீர்களாக சிவனையை சென்றே தாய்மார்களே உங்கள் அனைவருக்குடைய மனங்களிந்த வணக்கம். வள்ளுவ பெருந்தங்களுடைய திருக்குறள் சிறந்த உரையாக இருக்கிற பரிமையாளர்கள் உரையோடு நான் சிந்திப்பதற்கு திருவுருளும் ஒருவரும் கூட்டியிருக்கிறது. பொருட்பாலில் நமக்கு அரசியல் பகுதியில் இணைமாட்சி என்ற முதல் அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். இணைமாட்சியில முதல் குரலாக படைகுடி கூட வச்சு நடத்துவாரன் என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் சில விளக்கங்களை நாம் இவரையில் பார்த்தோம். இன்றைக்கு அந்த 23வது பக்கத்திலிருந்து பார்க்கிறோம். அதுக்கு கொடுத்த குறிப்புல 23 பார்க்கிறோம். மனுநீதியில வந்து 8 திசை காவலர்களைப் போலவே அரசன் இருக்கின்றான் என்று சொல்ற ஒரு முறை இருக்கு. நான் அதுக்குதான் அதுக்கு முன்னாக உங்களுக்கு நான் நம்முடைய தமிழுடைய நெறிய நான் எழுதியிருக்கேன். முதல்ல என்ன பக்கம் பார்க்கணும்? 23rd பகுதி. அதுக்கு முன்னாலே முதலீதி சொல்லுகின்ற அந்த 8 திசை காவலனுடைய அம்சம் என்று சொல்றாங்க. நாம நிலம் நீர் தீ வழி விசும்பு என்று சொல்லி 5 பூதங்களுடைய வலிமை அதனுடைய ஆற்றல் அது போல என்று நாம் சொல்கிறோம். நிலத்தை போல பொறுமையா இருக்கணும், நீரை போல குளிர்ச்சியா இருக்கணும், நெருப்பை போல பகைவரை வெல்லணும், காற்றை போல எப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கணும், ஆகாயம் போல் பரந்த மனப்பான்மை இருக்கணும் என்று அந்த முறையில நாம சொல்றோம். ஆனால் மனு ரீதியில சொல்றதுதான் அங்க எழுதியிருக்கேன். 23rd பக்கம் அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். 8 திசை காவலர்கள் போல அந்த அவங்களுடைய அம்சமாக உலகத்தை காக்க வேண்டும் என்று வருது. 8 திசை காவலர்கள் எப்படி பொருத்துவது என்று அவங்க சொல்ல பொதுவாக சொல்றாங்க. அது நான் இப்ப நாம எழுதுற குறிப்புல பூங்காமை கல்வி துணிவுடைமைன்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அதை இணைத்து நான் அங்க எழுதியிருக்கிறேன். பூங்காமை என்பது வாயு, எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருப்பதனாலே அந்த பூங்காமை என்பது வாயு போல. கல்விக்கு சூரியனை சொல்வார்கள், ஒளிக்காக சொல்லுவார்கள் கல்விக்கு சூரியனை. துணிவுடைமைக்கு வந்து யமனை சொல்றது, அவன் தான் துணிவாக வந்து எல்லாரையும் கொண்டு போவான், அவனுக்கு பயம் கிடையாது, அவனை பார்த்தா எல்லாம் பயப்படணும். எனவே துணிவுடைமை என்பது யமனுக்கு.
அஞ்சாமை என்பதும் ரெண்டு ஏறக்குறைய ஒண்ணுதான், துணியுடமை அஞ்சாமை ரெண்டு ஒண்ணுதான். இருந்தாலும் அஞ்சாமை அக்னி எதை வேணாலும் எரிக்கும், எதை வேணாலும் எரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இது எரிக்கலாமா வேண்டாமான்னு தெரியாது. எவனும் அப்படிதான் யாரை வேண்டுமானாலும் கவர்ந்து கொண்டு போயிடலாம். இவங்க நல்லவனா கிட்டவனா என்னெல்லாம் தெரியாது, கவர்ந்து கொண்டு போயிடலாம். எனவே அஞ்சாவை ஈகை என்பது வருணம். மழை போல தருகின்றாலும் மழை போன்ற கொடை நம்போம். கொடைக்கு சொல்லுகிற பொழுதே மாறு என்ன வன்கை, மாறு என்ன வன்கைன்னு சொல்றாங்க. கபிலர் கூட பாரியை பாடுற பொழுது பாரி பாரி என்று பலவாக ஒருவர் புகழ்வோர் சென்னா புலவர்கள் பாரி பாரி என்று ஒருவனையே சொல்றாங்களே சென்னா புலவர்கள் மாறியும் உண்டு இன்று உலக பிறப்பது என்றார். அது மறப்பதைகளையாடுற நயமா பாடுற மழைய மறந்துட்டாங்க. பாரி கொடுக்கின்ற அந்த கொடையில மழைய மறந்துட்டாங்கன்றத பாரி பாரி என்று ஒருவர் புகழ்வோர் சென்னா புலவர் மாறியும் உண்டு இன்று உலக பிறப்பது என்றார். அந்த மாதிரி வருணம் என்பது மாறிக்கு மழைக்குரிய மழைக்குரிய தலைவன் தான் வருணம். தந்தையாருடைய கருத்து அதுதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க புதாப்பியத்துல சேந்தன்மேய சீம்புணல் உலகம் வருணன்மேய பெருமணல் உலகம் பெருமணல் உலகம் வருது. பெருமணல் என்பது கடற்கரை, பெருமணலாக இருக்கின்ற கடற்கரை அது பெருமணல் உலகம் அப்படின்றார். அதுக்கு அப்பா என்ன எழுதிக்கிறாங்க, வேந்தன் என்பது எல்லாம் இந்திரன் இப்ப சொல்றாங்க. அது இப்போ பழக்கத்துல வந்துடுச்சு நமக்கு, இந்திரனை சொல்லி சொல்லி இந்திரன் சொல்ல ஆரம்பிச்சான். வேந்தன் என்பது அப்பொழுதுதான் மருதநிலத்தில் தான் ஒரு வேந்தன் என்ற அமைப்பே வருது. அரசு அமைப்பு எல்லாம் மருதநிலை தான் வருது. குறிஞ்சி முல்லை இதெல்லாம் அதிகமாக அந்த மரபு இல்லை. காட்டில் இருந்தார்கள், மலையில இருந்தார்கள். அந்த வாழ்க்கை பண்பட்ட வாழ்க்கையா சொல்ல முடியாது. பண்பாடும் நாகரிகமும் வளர்ந்தது என்பது மருத நிலம்தான் என்று சொல்லுவாங்க. அதான் உண்மையிலும் கூட, அதாவது பிளெயின் லேண்ட்ஸ் என்று சொல்ற அந்த இடத்துல நம்ம சமதளத்திற்கு வந்து அந்த நிலத்தை உழுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நாம் கற்றுக்கொண்டோம். அந்த மழை மூலமாக வருகின்ற விளைநிலத்தினுடைய பயிர்கள் தான் பெற கற்றுக்கொண்டோம். அதனால் பண்பாடு வளர்ந்தது நாம சொல்றோம். அதனால் வேந்தன் என்ற அமைப்பு, அரசு குடிமக்கள் என்ற அமைப்பு எல்லாம் மருதநிலத்திலே தோன்றியிருக்கலாம் என்று ஒரு கருத்து. இருந்தாலும் குறிஞ்சிக்கும் தலைவன் இருக்கிறாங்க, குறவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன். காட்டிலேயும் கூட இருந்தார்கள், அதுக்கெல்லாம் தலைவர்கள் இருந்தார்கள் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால புதாபித்திர சொல்கின்ற வேந்தன் எப்படி ஒருபுறம் இருந்தாலும் வருணம் என்பது பெருமணல் உலகம் சொல்றார். கடல் வாழ் நெய்தல் நில மக்களுக்கு வருணம் சொல்றார். இந்திரன் என்பதும் வருணம் என்பதும் வேதம் எரிப்பட்டு வருகின்ற சொற்கள். இந்திரனுக்கு முக்கியத்துவம் இந்திராய சுவாகனம், இந்திரனுக்கும் வருணனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்ற வேதம் எரி. புதாப்பியத்தில் அதை சொல்லியிருப்பாரா என குறிஞ்சி முல்லைக்கு வந்து நம்முடைய தெய்வங்கள் சொல்ற, முருகனை சொல்ற, சேயோன் என்று மாயோன் என்று சொல்ற. அப்போ நான்கு ரெண்டு நிலத்துக்கு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நிலத்துக்கு வேத தெய்வத்தை சொல்லுவார், வேத நிலையை சொல்ல மாட்டேன். அதுவும் நம்முடைய தெய்வம் தான், வேந்தனும் நம்முடைய தலைவன் தான், வருணன் நம்முடைய தலைவன் தான் வைத்துடும். அதனால என்ன சொல்லுவாங்க, வருணன் என்பதை வருணன் என்று சொல்லணும், தந்தகரன் ஆப்போம். வருணன் என்றால் காற்று நற்போம். அந்த இந்திரன் எப்படி இருக்கு, இந்திர வேந்தன் ஏதோ ஒரு வேந்தன். பெருநல உலகமாக இருக்கிற நெய்தல் நிலத்திற்கு வருணன் என்று சொல்வது தப்பு. ஏன்னா மருத நிலத்திற்குத்தான் மழை தேவை, அவர்தான் வருணனை வழிபடுவார்கள். வழிபடம் வழிபட்டார் மாரியை வழிபடுவது, மழையை வழிபடுவது, வரவேற்பது எல்லாம் மருத நிலைக்கு தான். கடற்கரையில் இருக்கின்ற நெய்தல் நிலத்தில் இருக்கிறாங்க இல்லையா, நெய்தல் நிலத்தில் இருக்கின்றவர்களுக்கு மழை கூடாது. மழையெல்லாம் அதிக மழை காற்று எல்லாம் கூடாது, அதிகமான காற்று கூட. மீன் பிடிக்க போகின்ற மீனவர்களுக்கு படகு செலுத்துவதற்கு காற்று துணையா இருக்கு, மழை துணையா இருக்கு. மழை இடையூறு செய்யும், மழை இடையூறு செய்யும், ஆனா காற்று துணையா இருக்கும். அன்னைக்கெல்லாம் மரக்கலம் அப்படிதான், காற்றுனால்தான் போயிடுச்சு.
அதனாலே தந்தையாருடைய கருத்து வருணன் என்பதை வருணன் பிடிக்கணும், வாரு போட்டு தன்னகரனாக்கணும். வருணன் என்றால் வருகின்றவன், கருணன் வருணன்றாங்களே பெருணர், அது மாதிரி வருணன் என்றால் அது எப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றவன் அர்த்தம். அதான் இங்க சொல்றோம் நாம் ஈகை என்பது வருணனைப் போல மழையைப் போல கொடுக்கின்றவன் என்பதால் வருணன் சொல்லலாம். அறிவுக்கு சூரியனைத்தான் சொல்றோம், காயத்ரி மந்திரத்தை சொல்லுகிற பொழுதே என்னுடைய அறிவை விளக்குவாயின்னு சொல்றேன், மந்திரம் நமக்கு தெரியும். சூரியனை சொல்கிற பொழுது நடுநிலைமையானவன் அவன், நடுநிலையான அது கல்வி இருந்தால்தான் நடுநிலைமை இருக்கும். எனவே அந்த அறிவு என்பதற்கு சூரியன் என்றும், ஊக்கம் என்பது வாயு, எல்லா இடங்களையும் இடைவிடாமல் ஓயாமல் சொல்வதாலே வாயு. இது இயற்றல் ஈட்டல் காத்தல் என்ற நிதிநிலை இருக்கு, பின்னால் சொல்ல போறார் அரசனுக்கு ஏற்றலும் ஈட்டலும் சொல்ல போறார். அது நிதிநிலைமை என்பதனாலே இந்திரன் குபேரன் என்பவரை கொள்ளலாம் என்று எட்டு திசை காவலர்களை நாம் பொருத்தி பார்க்கலாம். அவங்க முனிதர் சொன்னதை பொதுவா சொல்லிருக்காங்க, நாம் அதை பொறுத்துகிற பொழுது திருவள்ளுவர் சொல்லுகின்ற அந்த தூங்காமை கல்வி துணிவுடைமை, நாம் இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல போறது பொருளாதாரம் சேர்த்தது எட்டு திசை காவலரை பொருத்தி சொல்லலாம் என்று நான் எழுதியிருக்கிறேன். இனி அஞ்சாமை பற்றி சொல்ற பொழுது நாம் நேற்று சொன்னதாது தருகணாண்மை, தருகன் என்ற ஒரு சொல் இருக்கு தமிழ், இடுக்கண் தருகண், இதெல்லாம் நமக்கு நல்ல தமிழ் சொற்கள். இந்த கண் என்பதை வைத்து வருகிறதெல்லாம் தருகன் என்றால் வீரம் என்று கண்கள் தெரியும், இடுக்கன் என்றால் துன்பம் அதுவும் கண்ட தெரியும், புன்கன் என்றால் துன்பம் தான், இவையெல்லாம் நமக்கு கண்கள் தெரியும். அதனால கண் என்றே வைத்திருக்காங்க, இடுக்கண் துன்பம் புன்கண் தருகன் என்றே வைத்திருக்கிறார் வள்ளுவர். பின்னால் சொல்ல போறார், படையில சொல்ல போறார், பொற்களத்துல சென்று எதில் ஒருத்தன் எதில் வேல் போ வேல் எறிகிறான், அந்த வேல் எறிவதை வந்து கண்ணி இமைச்சிட்டாலே போச்சான், அதை தோற்றுக்கிறேன் அர்த்தம். கண்ணி இமைக்காத பார்க்கணும் அந்த வேலை, கண்ணி இமைக்காத அந்த வேலை பார்த்து அதிலே தப்பிக்கணும், கண்ணி இமைத்தாலே அது பயத்துக்கு அறிகுறி, எனவே நீ தோற்றலா அர்த்தம் என்று வள்ளுவர் பின்னால் படையினுடைய சிறப்பை எல்லாம் சொல்ற பொழுது அது சொல்ல போறார். அதை படிக்க போறோம். ஆனால் விடித்தகன் வேல் கொண்டு எரியா அழித்து இமைப்பில் ஓட்டன்றோ வன்கண்டவர்க்கு என்று அந்த குரல். விடித்தகன் வேல் கொண்டு எரிகிறானா, வேல் கொண்டு எரிகிற பொழுது விடித்தகன் இருக்குல்ல, அதை அழித்து இமைத்தால் ஓட்டு ஓட்டுனா ஓட்டம்னா புறமுதிட்டு ஓடுறது, புறமுதிட்டு ஓடுகின்ற தோல்வி என்று சொல்றார். அதனால அந்த வீரம், அதனால அஞ்சாவை என்பது தருகன் என்பது மாற்றார் திறம் கண்டு சண்டை போடுவதற்கு பொருளற்கண் அஞ்சாவது அதுதான். பகைவர்கள் வந்து இருக்கிற போது பகைவர்கள் இருக்கிறே மோதுவதற்கு அஞ்சக்கூடாது, அதுதான் உங்களோட ஒரு பாட்டு, ஒரு பாட்டு தான் நேற்று சொல்றது, வேற ஒரு பாட்டு சொன்னேன், ஒரு பாட்டு அதை எழுதிக்கிறேன். நகுதக்கணரே நாடு நீக்குறனர் என்று புறநானூற்ற ஒரு நீளமான பாட்டு, பாண்டிய நெடுஞ்செழியின் அவையில உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு ஒற்றன் என்று சொல்றான், சேரனும் சோழனும் இன்னும் ஐந்து பேர் குறுநில மன்னர்களும் சேர்ந்து இனியன் எருமையூரன் எழுதின நம் ஞாபகம், இந்த ஐந்து சித்தரசர்களும் சேரனும் சோழனும் சேர்ந்து உங்களை எதிர்க்கிறார்கள், எதிர்க்க வரப்போறாங்க, போரிட்டு வராங்க, ஏன்னா அப்ப அவனுக்கு 15 வயசு, அப்பதான் அரியணை ஏறி இருக்கிறார். அரியணை ஏறிய உடனே அந்த நாட்டை பிடிச்சுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல கூட்டணி சேர்ந்து சேரனும் சோழனும் சேர்ந்து மற்ற சித்தரும் சேர்ந்து படையெடுக்கிறார்கள், அது தெரிகின்றது. அதை ஒற்றன் சொன்ன உடனே எழுந்து இருந்து பேசுறான் பாண்டியன், அரியணை உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அவையில உட்கார்ந்து எழுந்திருந்து பாடுறான்னா அப்ப அவன் எவ்வளவு புலமையா இருந்திருக்கும் பாருங்க, எழுந்து எக்ஸம் போற அவன் பாடுறான் பாட்டு, பஞ்சிரம் பாட்டெல்லாம் அப்படிதான் பாடியிருக்கிறான், எழுதி வச்சு பாடுறது கிடையாது, அவன் சொன்ன உடனே அவங்க பாட ஆரம்பிச்சிடுவான். அப்படி அரசர்கள்லாம் அப்படி புலவனா இருந்திருக்கான், சிறந்த புலவனா இருந்திருக்கான். அதுதான் இந்த பாட்டு, நகுதக்கண்ணரே நாடு நீ கூறுறது சிரிப்பு வருதான்னு எடுத்த உடனே ஏழு பேர் என்ன சொல்றா சிரிப்பு வருது, வெட்ட நாளா அவங்க ஒருத்த வரவன் ஏழு பேர் சேர்ந்து வரானு, ஏழு பேர் சேர்ந்து வரானே என்று எடுத்தவுடனே சிரிக்கலாம். நகுதக்கணரே நாடு நீக்குறவா சிரிக்க தெரிந்தவர்கள் வீரர்கள் கிடையாது, சேர்ந்து வருவோம் தனியா சொல்லப்படாம சேர்ந்து வராங்களே,
என்று நகரக்கவரே நாடு மீ கூறுனர். இளையன் இவன் என உடைய கூறினர். இளையன்னு சொன்னாங்க இல்லையா, சின்ன பையன் சொல்றாங்க, அது அதை கேட்பான். 15 வயது பையன் என்று இளையன் என்று உடைய கூறான், மனம் உடையும்படியா சொல்றாங்க, என்னை இளைஞன் சொல்றான், இளை சின்ன பையன் சொல்றானே என்று சொல்லிட்டு. ஏன்னா அவர்கள் பெரியவங்க. ஏன்னா படுமணி இரட்டும் பாவடி படைத்தால் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மரபரும் உடையும் யா நால்வகை படையும் எங்கள்கிட்ட இருக்குன்னு அந்த செருக்கில் சொல்றாங்க. படுமணி இரட்டும் பாவடி படைத்தால் நெடுநல் யானை யானைப்படை மணி ஒலிக்கின்ற பரந்த அடிகளையுடைய யானை இந்த யானைப்படை, தேரும் மாவும் தேர்ப்படையும் மானா குதிரை குதிரைப்படை, படையமை மரபர் காலாட்படை, படையம் யான் என்று உருதுத்வஞ்சாது உடல் சினம் செதுக்கி செருக்கி இவோட படை இருப்பதாலே என்ன வலிமை, உருத்துப்புனா வலிமை நடத்தும். வலிமை என்ன என்பதை பற்றி தெரியாமல், தங்கள் வலிமை என்ன என்று தெரியாமல், என்னுடைய வலிமை என்று தெரியாமல் உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தர். இளைய சொன்னாங்க இல்லையா, அது சிறு சொல், சின்ன பையனா சின்ன சொல்ல சொல்றான், சிறு சொல் அப்படிங்க. சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அறிஞ்சமம் இட சிதைய தாக்கி புரசமடு ஒழுங்ககப்படையராயின் நீளமான பாட்டு அறிஞ்சமம் போர்க்களத்திலே அவளை வென்று அவனை நாடு வரையில் துணர்த்தி அவன் நாட்டிலே கோட்டையில் இருக்கிற காவல் மரத்தை கடிந்து புரதம் செய்வேன். அந்த காலம் மரபு பகை மன்னனை வெற்றி பெறுகின்ற பொழுது அவனை துரத்தி அடித்து அவன் நாட்டிலே சென்று அவனுடைய காவல் மரத்தை வெட்டினால் அவன் தோற்றதாக அர்த்தம். அந்த காவல் மரத்தினாலே முரசு செய்வார்கள், முரசு செய்ய வெற்றி பெறுவது செய்வார். அதை அவன் சொல்றான், அது அந்த காலத்து மரபு. அறிஞ்சவன் சிறையத்தாக்கி முரசோடு ஒருங்ககப்படையனாயின் சொல்றார், கொடியஞ்சம் இறையனே கொடிபடி சுற்றும் கோலேனாகனா அவன் சொல்றான். அதனால் 7 பேர் 7 நண்பர்கள் அடங்கனே வந்து பார்க்கல, 7 பேர் எதிர்க்கும் கூட அந்த 7 பேரையும் அடித்தான் உதைத்தான் போர்க்களத்திலிருந்து துரத்தினான்னா அப்ப எவ்வளவு பெரிய அஞ்சாமை அந்த 15 வயது பாண்டியனுக்கு. அது புறநானூற்ற வரலாறா இருக்கும். இலக்கணமாக சொல்லுகிறார் வள்ளுவர், இலக்கியமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய மன்னர்கள். அதுதான் நேற்று சொன்னோம். அதே போல ஈகை நேற்று குமாரசாமி கேட்டார், ஈகை என்பது படை குறித்து சொல்றாங்களே அது என்ன சார் பரிமேடுகள் சொல்றாரா என்னன்னு கேட்டார். அதான் நாளைக்கு சொல்றேன்னு நம்ம சொல்லணும். இல்லறையில் இருக்கிற ஈகையை மறுபடியும் சொன்னார், கூறியது கூற என்ன சொன்னதே மறுபடியும் சொல்றவரே ஆயிடும். வள்ளுவர் சிறந்த புலவர் கூறியது கூறுவாரா, அது இல்லறத்துக்குரிய ஈகை என்பது வறியவர்களுக்குரியது. இது அப்படி அல்ல, வறியவர்களுக்குரியது அல்ல, படைகளுக்குரியது, குடிமக்களுக்கு உரியது செய்வது, அதுதான் ஈகை. இல்லறத்தில் இருக்கிறவன் நம்மால முடிந்தர செய்யணும், தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்னு சொல்வாங்க. அது போல தனக்கு என்ன இருக்கு என்னால முடியுமோ அதைத்தான் நம்ம செய்யணும். ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னார். அங்க ஒல்லும் வகை உன்னால என்ன முடியுமோ செய் என்று சொன்னார். ஆனால் அரசனுக்கு அப்படி அல்ல, அவன் பெரும் பொருள் உடையவன், அந்த பெரும்பொருளோடு அவனுக்கு பெரும் தன்மை இருக்கணும், கொடுக்கின்ற தன்மை இருக்கணும், பெரும்பொருளும் இருக்கணும் பெருந்தன்மையும் இருக்கணும். அதனால் அந்த படை ஈகை என்பது ஏழை மக்களுக்கு கொடுப்பதல்ல, அதுவும் கொடுக்கறான், அதுவும் மன்னன் கொடுக்கறான், கொடுக்காவில்லை, முக்கியமாக படைகளுக்கு என்றுதான் சொன்னார். அதுக்கு வந்து ஒரு ஒரு மறுப்பு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அதுதான் நான் எழுதியிருக்கிறாங்க. ஈகை என்பது ஏழை மக்கள் புலவர்கள் போன்றோர் பெறுவதற்கு பொருந்துமே அன்றி ஒற்றர் உறவினர் படை இவருக்கு பரிசை தவிர ஈகை என்று அப்படின்னு ஒருவர் மறுத்து சொல்லிருக்கிறார். அது ஈகையில சேர்க்கக்கூடாது. ஈகை என்பது என்னன்னு சொன்னா புலவர்களுக்கெல்லாம் கொடுப்பது, பெரியவர்களுக்கு கொடுப்பது. ஆனால் ஒற்றர் உறவினர் படைகளுக்கெல்லாம் கொடுப்பது பரிசு சொல்லணும் என்று சொல்றார். அப்படி இல்லை, பாடல்கள்லாம் அப்படி இல்லை, ஈகின்னா வருது. பெருமா வெற்றி பெற்றவுடனே அவன் ஈகின்றான், எல்லாருக்கும் கொடுக்கின்றான் என்று சொல்றது ஈகைன்னு தான் சொல்றான். புறநாட்டு பாட்டோட அப்படி இருக்குது.
அதை நான் எழுதணும்னு நினைச்சேன், அது இல்லை. அவர் என்ன எழுதுறார், இல்லற ஈகை. அதை ஒண்ணா சொல்லலாம், இல்லறது புண்ணியத்திற்கு உள்ளது, இல்லறத்துல செய்கின்ற ஈகை புண்ணியம் வரும் நமக்கு என்று புண்ணியத்திற்குரியது. ஆனால் அரசருடைய ஈகை இருக்கு இல்லையா, அது நாடு காவல் குடிமக்கள் நலம் நோக்கியது. அதான் வேறுபாடு. அரசனுடைய ஈகை இருக்கல்லவா, அது நாடு காவல் குடிமக்களுடைய நலம் நோக்கித்தான் செய்யுது. எனவே இது பெரும் பயன் அளிப்பது. புண்ணியமா தனக்காக தான் வாழ்வதற்காக தனக்கு வர புண்ணியம். ஆனா இது பொதுநலம் குறித்தது ஒரு அரசனது என்று எழுதுறார். அதுக்கப்புறம் அறிவு என்று சொல்ற பொழுது, கல்வியால் ஆன அறிவுடன் அரசியல் ஆட்சி திறம் முடிவு காணும் ஆற்றல் இவற்றை குறிக்கும் அறிவு. அறிவு என்றது என்னன்னா, கல்வியில ஒரு அறிவு இருந்தது, அது வேற, அடுத்து சொல்லக்கூடாது. இங்க அறிவுன்னா அங்க கல்வி இருந்தார். இரண்டாவது முதல் குரலுக்க அறிவு இருந்தார். அதாவது அஞ்சாம் ஈகை அறிவு என்று சொன்னார். சுக்கர ரீதியில பகை அரசனை வெல்லவும் மக்களுக்கு இன்பம் விளைக்கவும் அரசனுக்கு நீதிநூல் அறிவு இன்றியமையாதது என்பதால் இங்கே அறிவு என்பது பொதுவான கல்வி என்று படையறிவு படைக்கல் அறிவு நீதி நூல் என்பதை கொள்ள வேண்டும். அரசனுக்கு நீதி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், படைகளுக்கெல்லாம் எப்படி படையை நடத்துவது, எப்படி எந்த வியூகம் அமைப்பது, எப்பொழுது போர் எடுப்பது, எந்த அளவுக்கு படையை அனுப்பலாம் என்பதெல்லாம் தெரியும். அதனால இந்த இடத்துல அறிவு என்பது கல்வியினால் வந்த அறிவை சொல்லலை, அது தனியாக கல்வின்னு சொல்லக்கூடாது. கல்வியினால் வந்த அறிவு அல்ல இது, படையறிவு பொதுவான கல்வி அல்ல. எனவே அறிவுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஊக்கம், ஊக்கத்திற்கு பரிமேலகர் வினை செய்தற்கு உள்ள மன வினை செய்தற்கு மன எழுச்சி. அதையும் நேற்று குமாரசாமி சொன்னார், ஐயா நல்லா இருக்குது பரிமேலகர் சொன்னது, வினை செய்தற்குரிய மன எழுச்சி சொன்னார். இருந்தார் கவிராசர் சொல்றார், உற்சாகம், உற்சாகம் முதல்ல, ஊக்கம் அதுதான் முதல்ல, கருவம் செய்தற்கு மன எழுச்சி, செயல் செய்வதற்கு சோம்பேறி தரப்படக்கூடாது, மன எழுச்சி இருக்கணும், உற்சாகமா செய்யணும், அதை வந்து விரும்பி செய்யணும். எதுவா எந்த பொருளையும் விரும்பி நாம் செய்யணும் எந்த தொழிலையும். அறிவு என்பது ஆரங்கத்திற்கு பொருந்தும், அறிவு ஆரங்கத்திற்கு உரியது. ஈகை கொடுப்பதால் சேனை, கொடுப்பதால் தான் படை வளரும். படை படை வீரர்கள்லாம் நம்மளுக்கே அன்பு செலுத்துவார்கள், மன்னனுக்காக உயிரை கொடுப்பார்கள், கொடுக்கின்றவன் அல்லவா என்று உயிரை கொடுப்பார்கள். அஞ்சாமை என்பது தீரத்துவம், அஞ்சாமை தீர, இதனால் செய்கின்ற காரியம் முடியும். இது கவிராசருடைய விளக்கமாக, கவிராஜ பண்டிதர் அவருடைய விளக்கமாக சொல்றது. இந்த இடத்துல அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவர் ஒன்று சொல்றார். அஞ்சாமையை சொல்ற பொழுது ஒரு குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சுவது அஞ்சல் அஞ்சலான்றார். அஞ்சாமையும் சொல்லுகிறார், அஞ்சலையும் சொல்றார், அஞ்சுதலையும் சொல்றார். அப்ப என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும், பழிக்கு அஞ்ச வேண்டும், மானத்திற்கு மானம் போயிருமோ என்று அஞ்ச வேண்டும், அதெல்லாம் அஞ்சுவது. பகைக்கு அஞ்சக்கூடாது, அதுதான் அஞ்சாம். அதனால இங்க என்ன சொல்றோம், அஞ்சுவது அஞ்சாமை பேரமையில வள்ளுவர் கூறுதலால், அஞ்சாமையாவது அஞ்ச தகாதவற்றிற்கு அஞ்சாமை என உரை கூற வேண்டும். அஞ்சாமைன்னு சொன்னா பொதுவா சொல்லிடக்கூடாது. அஞ்ச தகாதது எது, படை போன்றவை, பகை போன்றவை, அதுக்கு அப்புறம் நாட்டிலே வறுமை வந்தால் இதற்கெல்லாம் அஞ்சக்கூடாது, எப்படியாவது முயற்சி செய்து அதை வெல்ல வேண்டும். அதனால அஞ்ச தகாதவற்றுக்கு அஞ்சாமை என்றுதான் உரை சொல்லும். ஒருவன் அஞ்சாமைன்னா அஞ்சாமை சொல்லிடக்கூடாது என்றார். அவரை எஞ்சாமை என்றார். எஞ்சாமை என்பதற்கு ரெண்டு பொருள், நீங்காமை இடைவிடாமை என்று, இதை ஒழியாமை என்று கூறுவார்கள். நீங்காமை என்றும் இடைவிடாமை என்றும், நீங்குதல் என்றால் ஒரேடியா நீங்கிறது, இடைவிடாமை என்றால் இடைவெளி கொஞ்சம் குறைந்து போகும், சில காலம் அதை விட்டு மறுபடியும் பெறுது. அதனால அது எதுவுமே இருக்கக்கூடாது. அஞ்சாமை நீங்கை அறிவுறுக்கவெல்லாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டுமே தவிர இடைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒழியாமையும் சொன்ன, அதான் இயல்பு. ஒரு முறையில எஞ்சாமை வேந்தற்கு என்பதனை ஒரு தொடராக்கி
மரபு வழி இடையராதவன் மன்னருக்கு என்று உரை காண்பார் பூ கோவிந்தசாமி. 25 பக்கத்துல பூ கோவிந்தசாமி என்றவர் அவர் என்ன சொல்றார், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நாக்கும் செஞ்சாமை வேந்தற்கு இயல்பு நாம சொன்னோம். அப்படி சொல்லாம என்ன பண்ணார், எஞ்சாமை வேந்தர், எஞ்சாமை வேந்தர் என்றால் மரபு வழியிலே வராக இடையலாம் இருக்காங்க இல்லையா, மரபு தவறாமல் இடையில் இல்லாமல் வராங்களே அரசர்கள், தந்தை மகன் அவனுடைய மகன் அவனுடைய மகன் என்று அப்படி சொல்ல வேண்டும். மரபு வழியிலே வருகின்ற வேந்தர்களுக்கு இது இயல்பு என்றார். புருஷாவர அரசன் ஒருவேளை வந்தா வச்சுங்க, புருஷா ஒரு அரசன் வரான்னா அவனுக்கு இது கிடையாது, மரபு வழியில் வந்தால் அவனுக்கு இயல்பு. ஏன்னா ஒரு மரபுக்கு எப்படி ஒரு பெருமை, இசை மரபு என்று சொன்னால் எத்தனையோ பேர் நம்ம சொல்றோம், சித்தாந்த மரபு என்று நிகண்டார் முதலாம சொல்றோம் இல்லையா, மரபு வழியிலே வந்தால் அது சிறந்தது என்பதனால அரசனும் மரபு வழியிலே வர வேண்டும் என்ற அந்த கருத்துல மு கோவிந்தசாமி அவர்கள் என்ன எழுதுறார், மரபு வழி இடையராது வரும் மன்னருக்கு என உரை காண்கிறார். அது ஒரு விளக்கம் எழுதுகிறாங்க, திருவள்ளுவர் முடியாட்சி காலத்திலே வாழ்ந்தவர் அல்லவா, அந்த கருத்தை மனத்திலே கொண்டு இதை எழுதியிருக்கிறார், இந்த உரை எழுதியிருக்கிறார். எஞ்சாமை வேந்தருக்கு என்பதுல இடையராது வருகின்ற மன்னர்கள் என்றால் மன்னராட்சி இருக்கணும் இல்லையா, இப்ப மன்னராட்சி கிடையாது, அவர் காலத்துல மன்னராட்சி இருந்ததால இடையராது வருகின்ற மன்னர் என்று வருவதனாலே மன்னராட்சி காலத்திலே வள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார், எனவே இந்த உரை கோவிந்தசாமி சொல்லியிருக்கிறார் என்று அதை எழுதுறாங்க உரையாசிரியர். உரை உரைக்கு ஒரு உரை விளக்கமாக எழுதுறார். அப்புறம் சுக்கிர நீதியில் கோயிலை திருவள்ளுவர் இக்குறளில் கூறும் நான்கு பண்புகளில் அடக்கினார் ஒரு ஆசிரியர் எழுதுறார். சுக்கிர நீதியில சொல்லலாம் சொல்லப்பட்டிருக்கு அரசனுக்கு, அதை என்ன இதில் அடக்கிறாங்க, அந்த சுக்கிர நீதியில 8 8 வகையான பண்புகளை சொல்றார் சுக்கிரநீதியில். அதுல என்ன சொல்றார் பாருங்க, தீயோரை திருதல், திரைதலை செய்தல், பகையெடுத்தல், பகையழித்தல். அதாவது தீயோரை குற்றம் புரிகின்றவர்களை தீய மக்களை தண்டிக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும், அரசனை வென்று திரைதலை செய்யணும், பகையை அழிக்கும். இந்த 3 5 அடங்குது. சுக்கிரநீதியில் சொல்லப்பட்ட 8 பண்புகள்ல தீயோரை திருதல், திரைதலை செய்தல், பகையழித்தல், இந்த 3 5 அடங்கு. ஈகை என்பது ஈதல் அடங்குது, ஈதல் ஈதல் ஈகல் அடங்கு. அறிவு என்பதுதான் வேட்டல், அறநிலையில் பொருளீட்டல், குடியோம்பல். வேட்டல் என்றால் வேண்டி செய்தல், அறநிலையிலே பொருளீட்டல், குடியோம்பல், இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டது. ஊக்கம் என்றால் நிலப்பகுதி கோடல், நிலப்பகுதி கோடல் என்றால் 2 வகை, ஒன்று தான் பெற்றிருந்த நிலத்தை இழந்து போயிருந்தால், பகைவனத்தை இழந்து போயிருந்தால் படையெடுத்து மீண்டும் அதை மீட்டுக் கொள்ளுதல், நிலத்தை மீட்டுக் கொள்ளுதல். அப்படி இல்லை என்றால் வலிமை உடையவனாயிருந்தால் எளிய மன்னனிடத்தை சென்று வென்று அவரை வென்று அவன் அவன் நாட்டை சேர்த்துக் கொள்ளுது. தவறு இல்லையான்னு கேட்கலாம், அரசு இல்லை இது தவறு கிடையாது. தான் இழந்த நாட்டை பெறுவதோ அல்லது தன்னோட தன்னுடைய நாட்டை விரிவாக்குவதற்காக பகை நாட்டை வென்று அந்த நாட்டை இடித்துக் கொள்வதோ அந்த காலத்தில் தவறு கிடையாது. இன்றைக்குதான் எல்லையும் சொல்றோம், எல்லை பிரச்சனை என்று நாம் சொல்றோம். அதாவது போரிட்டு தோற்றுவிட்டால் அந்த இடம் போயிடும், என்றால் நாம் அடுத்த நாட்டினுடைய எல்லையை எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைக்கு உள்ளது, போர்க்களத்துக்கு பின்னால் தான் அதெல்லாம். ஆனால் பழைய காலத்துல அது கிடையாது. மன்னனா இருக்கின்றவன் தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துவதற்கு பகையை வெல்லணும். இப்ப ராஜராஜ சோழன் சொன்னால் அவன் சோழ மன்னன் தானே, ஆனால் சேரன் பாண்டியர் எல்லாரையும் வந்திருக்கிறான். அப்புறம் அங்கெல்லாம் ஜாவா சுமத்திரான் போயிருக்கிறான் பார்க்கணும், கடாரம் கொண்டான் சொல்லுவோம். இந்த பக்கம் ராமம், அவன் மகன் ராஜதன் கங்கை கொண்டான் சொல்றான். எனவே வடக்கெல்லாம் போயிருக்காங்க. எனவே தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துவது என்பது தவறு இல்லை, அது அந்த காலத்து மரபு, அரசனுக்குள்ள ஒரு இயல்புன்ற. கலித்தொகையில ஒரு பாட்டு இருக்கு, இப்பதான் நினைவு வருகின்றது, எழுதும்போது நினைவு வரல. கலித்தொகை என்ன வருதுன்னு சொன்னா,
அந்த பாண்டிய நாட்டுக்கு எல்லையா இருக்கின்ற அந்த குமரி இருக்கு இல்லையா, அந்த குமரியையும் அந்த பகுருளியார் இதையெல்லாம் குமரிக்கோடு பகுருளியார் இதையெல்லாம் கடல் கொண்டதான். மனிதரை ஊர்ந்து தன் மண் கடல் வவ்வலின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். எனக்கு நினைவு நாங்க எழுதியிருப்பேன், மனிதரை ஊர்ந்து தன் மண் கடல் வவ்வலின் என்றால் கடல் கொந்தளித்து தன்னுடைய பாண்டி நாட்டினுடைய நிறத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாண்டி நாடு தான் அழிந்தது. சங்கம் இருந்தது முதற்சங்கம் இருந்த மதுரை, இடைச்சங்கம் இருந்த கபாடபுரம், பகுருளியாறு, குமரி, குமரியாறு, குமரிக்கோடு, குமரிமலை எல்லாம் போயிடுச்சு. எனவே என்ன பண்ணலாம் பாண்டிய மன்னன், மனிதரை ஊர்ந்ததன் மண் கடல் வவ்வதால் தன்னுடைய மண்ணை கடல் வகி கொண்டதால அவன் என்ன பண்ணான், மெலிவின்றி மேற் சென்று மேவார் நாடு இடம்பட புலியோடு தில் பொறித்து புலியோடு கிளர்கண்டை பொறித்து பலியினால் வணக்கிய வாடாச்சியர் சென்னவன் என்று தன்னுடைய நாடு போனதுனால என்ன பண்ணானா, புலியோடு வில் நீக்கினான். புலி என்பது சோழ நாட்டு, வில் என்பது சேர நாடு. பாண்டியன் தன்னுடைய நாட்டிலே கடல் புகுந்து நிலம் போனதுனால சேரமன்னருடைய நாடு சேர நாட்டு பகுதி தொடநாட்டு பகுதியெல்லாம் இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்டு அதை பாட்டி நாடாக ஆக்கினான் என்று கவித்தொகையில் அப்படி வருகின்றது. மறைந்திரை ஊர்ந்துதன் மண்கடல் மொப்பலில் நெருவின்றி மேற்கென்று மேவார் நாடு இடம்பட புலியோடு வில் நீக்கி புகழ் பொடித்த கிளர்கெட்டை வரியினால் வணக்கிய வாடாச்சி தென்னவன். அதனால நிலப்பகுதியை கோடல் என்பது நமக்கு சங்க இலக்கியத்தின் மூலமாக தெரிகின்றதுன்னு பார்க்கிறோம். அதனால் நிலப்பகுதி கூடல் என நான்கில் இன்றியமையாமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அஞ்சாமை என்பதிலே தீயவரை திருதல் அடங்குகின்றது. தீயவரை அழித்தது அஞ்சாமை அடங்குது. தண்ட ரீதி என்பது சாணக்கியர் மனு போன்றவர்களால் வலியுறுத்தப்படுகிறது. அதாவது தண்டனை கொடுப்பது, பகைவரை தண்டிப்பது, குற்றவாளியை தண்டிப்பதெல்லாம் முக்கியமானது என்று சாணக்கிய அர்த்தசாஸ்திரமும் மண்மீதியும் வலியுறுத்துதான். ரொம்ப சாப்டா இருக்கக்கூடாது மன்னன், குற்றவாளியை தண்டிப்பதிலே தயக்கம் காட்டக்கூடாது என்று சொல்வதற்குத்தான் தண்டனை சாணக்கியர் மனு போன்றால் வலியுறுத்தப்படுகிறது. தண்டனைகள் இல்லை என்றால், தண்டனை இல்லை என்றால் சமுதாயத்தில் மாத்திய நியாயம் பரவும். மாத்திய நியாயம் சொல்ற அர்த்தசாஸ்திரத்துல மாத்திய நியாயம்னா மத்தியம், மத்தியம்னா மீன் அர்த்தம். மத்தியம் மீன், அது மத்தியம் சொல்றோம் தமிழ்ல. மத்தியம் அது மீன், இத்து போன மத்தியம் போன இத்து போன இத்து போட சொல்லும். மத்தியம் என்பது மாத்தியம் இருக்கும், மீனை பற்றி ஒரு நியாயம். மாத்திய நியாயம்னா என்ன, சிறிய மீனை பெரிய மீன் விழுங்குதல், அதுதான் மாத்திய நியாயம். அது ஒரு நியாயம். அதாவது தண்டனை கொடுக்கிற பொழுது தண்டனை இல்லை வைத்துக் கொள்ளுங்களேன், சிறிய மீனை பெரிய சிறிய மீன் கஷ்டப்படும், பெரிய மீன் நல்லா இருக்கும். ஆனா பெரிய மீன் எல்லாம் சிறிய மீனை வெளியூடுனா என்ன அர்த்தம், சின்னவர்கள் வாழ முடியாது, எளியவர்கள் வாழ முடியாது, பெரியவர்கள் தான் வலியவர்கள் தான் வாழ முடியும்னு ஆயிடும். அது ஒரு நாட்டுக்கு அழகல்ல. அட சீனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டம் என்பது ஒரு மீன் வலை போல, சட்டம் என்பது ஒரு மீன் வலை போல. அதுல சின்ன மீன்கள் வந்து நழுவி போயிடும், சின்ன மீன்கள் நழுவி போயிடும், திமிங்கலம் மாட்டாது, திமிங்கலம் அகப்படாது, அவற்றால அந்த வலையை கீழ்ச்சிட்டு போயிடும். திமிங்கலம் மாட்டினால் மீன் வலையை கீழ்த்து கொண்டு போயிடும், சின்ன மீன்கள் மாட்டினால் நழுவி விடும், இடையில இருக்கிற மீன்கள் தான் கஷ்டப்படுதுன்னா இல்லையா. அது போலதான் சட்டம், சிறியவர்கள் எல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப சட்டம் பற்றி கவலை இல்லையா. ஸ்டாக் மார்க்கெட்ல வாரவனுக்கு சட்டத்தை பற்றி என்ன கவலை, அவன் அதை எதுவும் கவலை விட மாட்டோம். பெரும் பணக்காரர்களும் சட்டத்தை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். எனவே இடையில இருக்கின்ற அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்றது இடையில அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு சீன பழமொழி ஒன்று உண்டு. ரஷ்யா, இப்ப ரஷ்யாவில் நமக்கு தெரியும் போர் நடக்குது,
இன்னைக்கு கூட பிரிட்டன் பிரதமருக்கு அவர் தடை விதிச்சிருக்காங்க ரஷ்யாவில. அந்த ரஷ்யாவில வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஒரு கவிதை சொல்லுவாங்க, அது பரிசு பெற்ற கவிதையா என்னன்னா, சிறிய மீன் பெரிய மீனை பார்த்து கேட்டுதான், பெரிய மீனே நீனான் ஒரே இனம் அல்லவா, நீனான் ஒரே இனம் தானே, ஒரே இடத்துல இருக்கிறோம், என்ன நீ விழுங்கலாமா, என்ன நீ விழுங்கலாமா, விட்டுறக்கூடாதா என்று சிறிய மீன் கேட்டுதான், அது நியாயமா அநியாயம் தானே பண்ற என்று கேட்டுதான். அதுக்கு பெரிய மீன் சொல்லிச்சான், அநியாயம் தான், உன்னை விழுங்குவது அநியாயம் தான், நல்லா தெரியுது எனக்கு, வேற ஒரே இனம் தான், ஆனா அநியாயம் தான், ஆனா என்ன பண்ணு, சரி நீ என்ன விழுங்கு அப்படின்னுதான், நீ என்ன விழுங்கு, அதான் கவிதை முடிஞ்சு போயிட்டேன் கவிதை. பெரிய மீன் சொன்ன உடனே பெரிய மீன் படிச்சான், நியாயம்தான் அநியாயம் தான் பண்றேன், சரி நீ என்ன விழுங்கு அப்படின்னு அதான் முடிஞ்சு போயிருக்கு. பெரியவர்கள் செய்த குற்றத்தை சிறியவர் செய்ய முடியுமா, அல்லது பெரிய பணக்காரர் ஏமாற்ற முடியுமா, அவங்க அட்டுவழிச்ச அடக்க முடியுமா, அதே அந்த ரஷ்ய கவி சொன்னதுன்னு சொல்லுவாங்க. அது போல தீயோரைத்தலுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னால் சிறிய மீன் பெரிய மீனை, சிறிய மீனை எல்லாம் பெரிய மீன் சாப்பிடுவது போல ஆகிடும். தண்டனை எளியவருக்கு வலிமை வரும், எல்லாம் சாணக்கியர்கள் சொல்ற விஷயம். நான்கு வருணங்களிலே உள்ளவர்கள் தண்ட ரீதியுடன் அரசாட்சி நடந்தால்தான் அவரவர் தர்மங்களை கடைபிடிப்பார்கள். அந்தனராக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, வாணிகர் யாராக இருந்தாலும் சரி, தண்டனைக்கு பயந்தால்தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த அளவு மாற்ற முடியல பாருங்க, சாணக்கியர்கள் நாம அதை சொல்லியிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்றார், கண்டிப்பாக அதை சொல்லக்கூடாது. இன்று வரையில் சமுதாயம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, தண்டனையை வந்து மாற்ற முடியல, தண்டனை கிடையாதுன்னு சொல்ல முடியல, மரண தண்டனை கூடாது என்று சொல்லுங்க, அதுதான் ஒரு நல்ல நாகரிகமான நாட்டுக்கு அதை வற்புறுத்துறாங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒரு சட்டத்துல மரணத்தை செய்யக்கூடாது, ஒரு மரணம் ஒரு கொலை பண்றான், அதுக்காக சட்டத்தை காத்து நீ கொலை பண்றதா, கொலை செய்வது தப்புருந்தேன்னு சொல்ற சட்டம், அப்ப சட்டம் ஏன் கொலை செய்யுது, எனவே மரண தண்டனை கூடாது, கடுமையான தண்டனை கொடுத்து என்றுதான் இப்பொழுது வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு என்று சில சட்டங்களை மாற்றுகிறார்கள், இதெல்லாம் இந்த அளவு நமக்கு மாறாமல் இருக்கு இல்லையா. எனவே தண்டனை என்பது இல்லை என்றால் சமுதாயத்தில் நான்கு வருணங்களும், சாணக்கிய சொல்றது நான்கு வருணங்களும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. தத்துவம், வேதங்கள், பொருளாதாரம் என்ற மூன்று விதைகளும் தண்ட ரீதி ஆதாரமாக கொண்டு விளங்குகின்றன. முதல்ல ஆரம்பிச்சு சொல்லியிருக்கோம் என்னெல்லாம் முக்கியம்னு சொல்ற பொழுது, வித்தை 14 வித்தைகளை சொல்ற பொழுது தத்துவ ஞானம் மிக முக்கியம், வேதங்கள், பொருளாதாரம், அர்த்தசாஸ்திரம் அதுதான் பெயர், பொருளாதாரம், அதாவது அங்க நாம சொல்ற உபவேதம் என்பதில் அர்த்தவேதம் சொல்வான், தத்துவம், இவையெல்லாம் தண்ட ரீதி தண்டனையை விட்டுத்தான் இயங்குகின்றன. வித்யாசாஸ்திரம் அறிந்தவன் ஒருத்தன், அவன் வேணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், வித்யாசாஸ்திரம் தெரிஞ்சிருப்பேன்னா வித்தை தெரிஞ்சிருக்கணும், அது அறிவு, சகல உயிருக்கு நன்மை செய்யணும், அது ஈகை, மக்களுக்கு தண்டனை செலுத்துபவன் அஞ்சாமல், தண்டனைக்கு பயப்படாம தண்டனை கொடுத்து அஞ்சாமல் அரசாட்சி செய்கிறானே அவன்தான் ஏக சக்கராதிபதி என்று சாணக்கியர் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் என்று நான்கு சொன்னாரே, அதன் விளக்கமாகவே அங்க சாணக்கியர் எழுதியிருக்கிறார். வித்யாசாஸ்திரம் அறிய வேண்டும், சகல உயிருக்கும் நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு தண்டனை செய்யும், தண்டனை கொடுக்கும் குற்றவாளிகள் அப்படின்னா, அது எல்லாம் இந்த அறிவு ஈகை அஞ்சாமையில் அடங்கிவிடுகிறது. எனவே அவன் தான் ஏக சக்கராதிபதி. 26வது புறநானூற்று பாட்டு எழுதியிருக்கிறேன் நான், செங்கடல் வளாகம் புதுமை இன்றி வெண்குடை நிலத்தை ஒருமையோட்டும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாய் உடுப்பவை இரண்டே பிறகும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பெயரை ஈதல் திருப்பேமனையே தப்புன பலவே. ஈகைக்கு சொன்ன பாட்டு, ஒரு நக்கீரனார் ஈகையே முக்கியம், செல்வத்து பயனே ஈதல், திருப்பேமெனே தப்புன பலவே என்ன பயாசிரிகள் தப்புன பழை என்பது அறம்பொருள் இன்பம், அறம் போகும் பொருள் போகும் இன்பம் ஊட்டம், இருக்கிற செல்வத்தை நீங்க வந்து கொடுத்து வாடவில்லை என்றால்
ஈடல் இல்லை என்று சொன்னால் அது உனக்கு கிடைக்காது. தப்புன பல அறம்பொருள் இன்பம் எல்லாம் உனக்கு கிடைக்காமல் போயிடும். யாருக்கு என்ன? ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டு என்றால் அரசனா இருந்தால் அவனுக்கு ஒன்பது நாடி தான், உடுப்பவை இரண்டு தான். காட்டுல வேட்டையாடுகின்ற ஒருத்தன் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான், ஒரு மாத்திரை போது கூட இரவெல்லாம் தூங்காமல் வைத்துக் கொண்டு வேட்டையாடுகிறானே, அவனா இருந்தாலும் சரி அவன் ரொம்ப ஏழை, எனவே இரவு உணவுக்காக இரவெல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வேடனா இருந்தாலும் சரி, சாப்பாட்டு பற்றி கவலையே கிடையாது அரண்மனையில் வாழ அவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒன்பது நாழி அளவு மாறா, ஒன்பது நாழி தான், உடுப்பவை இரண்டு தான். அதிகமா சாப்பிட முடியாது, அதிகமா உடுக்க முடியாது என்று. அதனால உனக்கு என்ன தேவையோ அதை வைத்துக் கொண்டு மற்றெல்லாம் கொடு என்று சொல்லியிருக்கிறார். அது ஈகையில நாழி அரிசிக்கே நாம் எதுக்கு இருக்கிறோம்? நாழி அரிசிக்கு தான் இருக்கிறோம், இருப்பது நாழி அரிசி தான். ஒன்பது நாழி உடுப்பது இரண்டு, நான்கு உடுப்பது நான்கு உடம்பார் அவ்வையா பழமொழி நானூற்றுல ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிறார். பழங்களும் பித்தலும் தேற்றாதான் கொடுக்கணும். அதாவது வாழ் வாழ விடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுபோல் கொடுக்கணும் இவன் அனுபவிக்கணும். ரெண்டும் வளங்களும் துய்த்தலும் தான், வளங்களும் துய்த்தலும் தேற்றாதான் அதை தெரியாதவன் பெற்ற முழங்கு முரசுடை செல்வம் தான், பெரிய செல்வம், புரசமழித்து பாராட்டுகின்ற அப்படிப்பட்ட செல்வம். வளங்களும் துய்த்தலும் தேற்றாதான் இருக்கிறான், கொடுக்காத அனுபவிக்காத. அது எதுபோல் என்றால் தழங்கு அருவி பேய் முற்றி முத்தி திரும்ப வெப்ப அது அன்றோ நாய் பெற்ற தங்கம் பழம், நாய் பெற்ற தங்கம் பழம். தேங்காய் அப்படியே உரிக்காத ஒரு தேங்காயை நாய் வச்சுக்கிச்சுன்னா அதுவும் சாப்பிடாது, நாம கிட்ட போனாலும் கடிக்கும், தேங்காய் மேல அதுக்கு ரொம்ப ஆசை உண்டு. எனவே நாய் பெற்ற தங்கம் பழம் தேங்காயை வைத்துக் கொண்டால் அது அதுவும் சாப்பிடாது, சாப்பிட முடியாது, ஏன்னா உடச்சி தான் சாப்பிடணும், அது சாப்பிட முடியாது. சரி நாம தான் போய் அது வாங்கி உடைக்கலாம்னு பார்த்தா அது கொடுக்காது. அதுபோல அடுத்தவர்களுக்கும் கொடுக்காமல் தானும் உண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா, அதுபோல தைக்க பொருள மாடுபடுத்தது போல என்று சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்துல கூட அந்த பழமொழி சொல்றாங்கிறாங்க, வைக்க பொருள மாடுபடுத்து மன்னிக்கணும், வைக்க பொருள் நாயப்படுத்துதுமா, வைக்க பொருள் நாயப்படுத்தா என்ன பண்ணும், வைக்கல அது சாப்பிடாது. சாப்பிட வருகின்ற பசுக்களையும் மாடுகளை எல்லாம் குழைச்சி குழைச்சி வெளியே திருப்பும், குழைச்சி வெளியே அது சாப்பிட விடாம போகணும். அதுபோல் தானும் உண்ணாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் இருக்கிற செல்வம் நாய்பற்ற தங்கம் படம் என்று ஈகையை பற்றி சொன்னார்னு பார்க்கணும். இதனால் ஈகை சிறப்பு கூறப்பட்டது, அரசனை முற்கூறியதால் ஈகை அரசனுக்கு வலியுறுத்தப்பட்டது. அரசனுக்கு தான் இதை முதல்ல சொல்றார் ஈகை. அதனாலே முற்கூறியது ஈகை மிக முக்கியன்றதுனால அரசனுக்கு உரியது இல்லை. அரசனுக்குரிய தொழில்கள் எட்டு, அதான் அங்கே எழுதியிருக்கிறேன். தீயோரை வெறுத்தல், ஈதல், பிடிகளை காத்தல், ராஜசூய முறையை வைத்தல், அறநிலை பிறழாத பொருளீட்டல், பிற அரசர்களை திரைதரை செயல், பகைவரை துரைத்தல், மேன்மேலும் நிலைப்பகுதி நிலப்பகுதி கோடல் சுக்கரணிப்பு. தமிழ் மன்னர்கள் இவ்வாறு இயல்பாகவே செங்கோல் செலுத்தியது புறநானூறு பதிச்சு பத்து முறை நூல்களால் அறியலாம். நேற்று சொன்ன காணக்கிய நீதி சுக்கரநீதி எல்லாம் இருக்கலாம், தமிழ் மன்னர்கள் இயல்பாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்பதற்குத்தான் சில சில பாடலை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இருபத்தி ஏழாம் பக்கத்தில் அது இருக்குது. பொற்றார் பொருத்தலும் வலியும் திறலும் அழியும் உடையோய் நிலம் வழி தீ என்று தொடங்குகிற அந்த பாட்டில் பொற்றாரை பொறுப்பது, உன்னை உன்னுடைய பகைவரெல்லாம் பொறுத்துக் கொள்கிறாய், அது பொறுமை நிலத்து நிலம் போற வலியும் திறலும் வழியும் அழியும். வலி திறல் என்றால் தண்டனை கொடுத்தல், அடி என்றால் இரக்கம், இதெல்லாம் நிலம் வலி தீ நீர் காற்று இது போல இருக்கிறா என்று சொல்ற பொழுது ஒருத்தல் அங்கே சொல்லப்படுது. தீ போல ஒருக்க வேண்டும் என்ற பாட்டுக்கு போற்றால் பொருத்தலும் வலியும் திறலும் சொல்லியிருக்கிறார் புறநானூற்றில். ஈதருக்குத்தான் ஔவையார் சொல்லியிருக்கிறார். ஔவையார் பாட்டுல நெல்லிக்கறி கொடுத்த உடனே
ஈகை எப்படி இருக்குன்றதுக்கு அவர் சொன்னார். ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இத்தனையே என்ன. அதிகமாக என்ன சொல்றார், நெல்லிக்கனி அவையே இது நெல்லிக்கனி சாப்பிட்டால் நீண்ட நாள் இருக்கலாம், எனவே நான் கொண்டு வந்த உங்களுக்காக நீங்க சாப்பிடுங்க என்று சொன்னால் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் எம்பா நீண்ட நாள் இருக்கணும், அரச நீ அல்லவா நீண்ட நாள் இருக்கணும், நீ சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன பண்ண அதிகமா, அது என்னன்னே சொல்லலையே, என்ன பழமே சொல்லல. போய் அரண்மனையில் உள்ள வந்தாங்கன்னா அம்மா அந்த பழத்தை சாப்பிடு கொடுத்தா அதமா வாங்கி சாப்பிட்டா, அது என்னன்னே தெரியாம சாப்பிட்டா. அப்புறம் தான் சொல்றாங்க, இது நீங்க சாப்பிட்டது சாதாரண கனி அல்ல, அது நெல்லிக்கனி, நீங்க நீண்ட நாள் வாழணும்மா என்று வணங்கியிருப்பான் இல்லையா. அம்மா மேல பத்து நாளை எப்படி வணங்கி சொல்லியிருப்பான் இல்லையா. அப்பையார் என்ன நினைச்சிருப்பாங்க, எவ்வளவு பெரிய அப்பு நம்ம மேல வைத்திருக்கிறான், அதிகமான குணம் எவ்வளவு பெரிய ஈகை குணம் என்று சொல்லிதான் அந்த பாட்டை பாடுறான். வீரமணி மலைக்கு ஒருவன் போல மந்தக பெருமை நீயேன்னு சொல்லிட்டு ஆதல் நின்னகத்தை அடக்கி, இந்த கனி எதற்கு என்று அதையெல்லாம் அடக்கிட்ட, ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கு தந்தையப்பா, நீ நீண்ட நாள் வாழ வேண்டும், இது போல நஞ்சுட்டு கூட சாவாமல் இருந்த பெருமானை போல நீ வாழ வேண்டும் என்று மனமார வாழ்த்திருக்கிறான்னு பார்த்தோம். அது ஈதலுக்குள்ள புறநானூற்று பாட்டு. வேட்டர் வேண்டி செய்து நிறைய இருக்கிற பாட்டு அங்க இருக்கு புறநானூற்றுல. அதாவது பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி தோட ராஜசூயம் வைத்த பிறனர் கேள்வி என்ற பெயர் வச்சிருக்க அவங்களுக்கெல்லாம், அரசரெல்லாம் வேள்வி செய்ததற்கு அவங்க பட்ட பெயரை வச்சிருக்காங்க தெரியும். அதனால என்ன சொல்றாங்க, அரசர்கள் தான் அதை ஆரம்பிச்சு விட்டாங்க வேள்வியன்னு சொல்றாங்க. பொதுமக்களிடத்துல அது வரல, முதல்ல வேள்வி வரல. இரண்டு மன்னர்கள் ராஜசூயம் ஏற்ற பிறனர் கேள்வி என்றும், ஏன்னா வேள்வி செய்தால் இந்த நாட்கள் வாழலாம் பகையை வெல்லலாம் சொல்லியிருப்பாங்க, யாகத்தை செய்யணும் சொல்லிருப்பான். அதை கேட்டுக்கொண்டு மன்னர்கள் செய்தார்கள். எனவே வேள்வி நமக்கு வேள்வியை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, இல்லாம இல்லை, நம்முடையது அல்லது கரநாடக பற்றிய குறிப்பு இருக்கிறது. நீர் நானு நெய் வழங்கியும் எண்ணான பல வேட்டும் தான் இருபத்தோரு வேள்வி சொல்றார் உபேசாவுடைய குறிப்புல. நீர் நானு நெய் வழங்கியும் எண்ணான எண்ணிக்கை அடங்க, எண்ணிக்கை அல்ல எண்ணிக்கையே வைக்கப்படுதான், அவளை எண்ண முடியாத அளவுக்கு பல வேள்வியாம் அது. இருபத்தோரு வேள்விகள் என்று உபேசாவ குறிக்கிறார். இருபத்தோரு வகையான வேள்வி. நீர் நானு நெய் வழங்கி வென்றால் நெய் அப்படி கூறுறான், தண்ணி தண்ணியா செலவு பண்றாங்க, தண்ணியா செலவு பண்றான்னு சொல்றேன், லேவிஷா இருக்கிறாங்க, அதுதான் தண்ணீரா செலவு பண்ணுவது போல நெய் அப்படி ஊற்றி கொடுக்கறான் வேள்விக்கு என்று பாடுறார். எனவே வேட்டல் என்ற சஷ்டி நமக்கு குறிப்பாக இருக்கிறது. திரை வேண்டல், அரசனுடைய திரை வேண்டுதல், அது வேணும் இல்லையா. அஞ்சாமினர் தண்டவள் பொது என புறான் போர் எதிர்ந்து கொண்டு வேண்டவனாயின் கொள்கன கொடுக்கவல்ல நடுக்கற்றே அழியரோ அழியர் அவன் அழிகிறந்தோரே என்று சொல்றார். கொண்டி என்று சொன்னால் திரை நற்பம். தண்டவழின் பொது என புறான் போர் எதிர்ந்து கொண்டு வேண்டவனாயின் போர் செய்து அவன் வென்று, கொண்டி என்பது வருவாயின் பொதுவாக சொல்வாங்க, அது திரை, வரி கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வேண்டினால், திரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருவாயை கேட்டால் உடனே கொடுத்துடணும். கொள்கைன கொடுத்த மன்னர் அவங்கெல்லாம் நடுக்கற்றார்கள், அவங்கெல்லாம் பயவெல்லாம் இருக்கிறார். ஆனால் அழியரோ அழியர் அவன் அழிகிறந்தோரை கொடுக்கவில்லை சிங்க, வரி கொடுக்கவில்லை என்றால் ஐயோ ஐயோ பாவம், அவங்க அழியரோ அழியர் ஐயோ பாவம், அவங்கெல்லாம் அழிந்து போவார்கள் என்று ஒரு பாட்டு. அதனால் திரைவேந்தலை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அப்புறம் தலைவரை துளைச்சலுக்கு நிறைய பார்த்து பகைவரை துளைப்பு. வீடும் செம்மலும் அறியார் கூடி பொருதும் என்று தத்தலை வந்த புனைகள் எழுவ நல்வலம் அடங்க குருதானாகி பொருள்களத்தடலே. பாண்டிய நெடுங்கனை சொன்னியா அங்க பஞ்சம் கூறினார், நடுதச்சரரே நாடு மெய்க்குறணர் என்று. அந்த நடுதச்சரரே நாடு மெய்க்குறணர் என்ற அந்த பாட்டுல முடிக்கிற பொழுது அந்த அவரை பற்றி சொல்றார், எப்படி வென்றான் என்று ஒரு புலவர் பாடுறார். வீடும் செம்மலும் அறியா, பாண்டியனுடைய பெருமை என்ன தலைமை என்ன என்று அறியாதவர்கள் கூடினார்கள், பொருந்து வந்தார்கள், வெற்றி பெறலாம் என்று வந்தார்கள். தந்தரை வந்த தன்னிடன் வந்தாங்களே வந்தவர்கள் துணைகள் எழுவர்ணர் ஏழு பேர், ஏழு பேர் நல் வளம் அடங்க அவர் வலிமையெல்லாம் அடங்கும்படியாக ஒரு தானாகி பொருது கலத்தான், ஒருவனாயிருந்து அந்த போர்க்களத்தை வென்றான் என்று பாடுறார். பாண்டியனை பாராட்டுகின்ற பாட்டு புறநாட்டில் இருக்குது.
எனவே பகைவரை அப்படி ஒரே அடியா ஏழு பேரை தொலைச்சிருக்கலாம் இல்லையா? அது போல நமக்கு புறநாட்டுல பாட்டு இருப்பதாலே அரசர் அப்படி வாழ்ந்திருக்கிறார். குடிமக்களை காத்தல், குடிமக்களை காத்தலுக்கு தான் ஒரு ஒரு பாட்டு எத்தனையோ இருக்குது. அதுல காவல் குழவி கொள்கையும் ஒம்புமதி அழிதோதாரே அது பிறந்து பிறடும் கொழிச்சி இல்லை. காவல் என்பது இப்பா ஒரு அரசனுடைய காவல் இருக்கிறது. உனக்கு வந்திருக்கிற அரசாட்சி நீ ரொம்ப அழிந்து ரொம்ப இதை வந்து நீ சரியா நடத்தலன்னு சொன்னா இறங்கத்தக்கது. எப்படி இருக்கும் காவல்? குழவி கொள்பவரின் குழவியை தாய் குழந்தையை காப்பாற்றுறா இல்லையா? தாய் குழந்தையை காப்பாற்றுவது போல நீ காப்பாற்ற வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி காப்பாற்றுகிறாளோ அதுபோல் காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் அழிவோதானே அழிவு. அந்த அந்த பாதுகாவல் இல்லை என்று சொன்னார். தாயினுடைய பாதுகாவல் குழந்தைக்கு இல்லை என்று சொன்னா ஆட்சி வீணா போதும். அழிதோ தானே அது பிறலும் ஈதலுக்குத்தான் நேற்று சொன்னோம். ஈதல்ல பொருள் தருவது நாடு நாடு தருவதெல்லாம் சேரமன்னரை பார்த்தோம். ஆனால் சோழமன்னன் குளமுட்டு தூங்கிய கிள்ளிவளம் சொல்றான், யான் வாழும் நாளும் பன்னன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்நாளையும் தருகிறேன் அவன் வாழட்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஈகை நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் இருந்திருக்கல்லவா? வாழ்நாளையே தர, வாழ்நாளை சம்பாதித்த பொருளாக தருவதில்லை, வாழ்நாளையே தருகிறேன்னு சொல்றாங்க. அது பெரிய ஈதலாக இருக்கு. அதான் அந்த வரிய நான் எழுதியிருக்கிறேன். அப்புறம் நிலம் கோடல் நிலத்தை கொள்வது. ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் ஒரு பெருமான். ஒல்லையூர் தந்தை என்பதனாலே அதை வீட்டு வீட்டு தந்தனா. ஒல்லையூர் என்பது பாண்டி நாட்டு எல்லையில இருந்த ஊர். அந்த ஊரை சோழன் கவர்ந்து கொண்டான். சோழன் கவர்ந்து கொண்டதாலே அவனோடு போரிட்டு அந்த ஒல்லையை அந்த ஒல்லையூரை தன்னோடு இணைத்துக் கொண்டு எல்லை பிரச்சனை தீர்த்தான். எனவே அவனுக்கு ஒல்லையூர் அந்த ஊர பாண்டியனே அவனுக்கு பெயர். அதா அப்புறம் என்னோடு பொருந்தும் என்ப அவரை ஆரவர் அலரத்தாக்கி தேரோட அவர்புறம் காணேனாயும் அவன் பாடுறான். என்னோட சண்டை போடுறன்னு வரான். அவனை ஆரவர் அலரத்தாக்கி தேர்வு அவர்புறம் காண்பேன் என்று பகையுடைய இலக்கை கவருவது என்ற அதுவும் இருக்கிறத பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு திருவள்ளுவர் சொன்ன அந்த குரலுக்கு விளக்கமாக இருக்கிறவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். இனி அதற்கு அடுத்து இன்றைக்கு இறைமாட்சியில ஈகை என்று சொல்றதையும் பரிசில் ஆமா அத சொல்றா இல்லையா? ஈகை வேறு பரிசு வேறு சொன்னார் இல்லையா? அதனால பரிசு கொடுப்பது என்ன என்பது அங்கு இருக்குது. அதாவது படைக்கு உரித்து என்ற பரிமேலகர் உரை சிறந்தது. அரசனுக்கு கொடைத்திறம் என்பது படைவீரர் தனக்கு வெற்றி தேடி தரும் மகிழ்ச்சியில் விளைவது. கொடுப்பது என்பது எல்லாருக்கும் இயல்பு, கண்ணனுக்கு இயல்புதான். ஆனால் வெற்றி பெற்றவுடனே வெற்றி மகிழ்ச்சியினாலே வெற்றி பெற்ற மகிழ்ச்சியினாலே மன்னர்கள் கொடை தருவார்கள். அது எப்படின்னா இலக்கணை இலக்கணை இருக்கிறத பார்க்கலாம். பாதியீடுன்னு போட்டிருக்கேன். பாதீடு என்றால் பகுத்து தருதல் அர்த்தம். உங்களுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிற பகுதி தான் நான் படிக்கிறேன். 28 பக்கம் சார் இன்னும் அதை செலக்ட் பண்ணல, நீங்க உங்க கையில் இருக்கணும் பாருங்க. 28 பக்கம் படைக்கு உரித்து என்று ஏன் சொன்னார் என்றால் படையிலே வெற்றி பெற்ற பின்னால் படை மன்னர்களுக்கு படைகளுக்கெல்லாம் பரிசு தருவான் மன்னன். ஆனா எங்க சொல்றாரு பாருங்க, பாதீடு என்றால் பகுத்து தருதல் அர்த்தம். பகுத்து தருதல் இந்த புறப்பிரபா மல்லி வருது பாதீடு. கவர்களை சுற்றம் கவர்ந்த கரமேறை அவரவர் நினைவையும் அறிந்து ஈந்தன்று. போர்ல யார் யார் என்னென்ன செய்தார்கள்? இன்றைக்கு கூட ஒரு இந்திய அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் தர்ம சக்கர என்று எல்லாருக்கும் வீர சக்கரன்னு சொல்றாங்க இல்லையா? வீரர்களுக்கு தருகிறார்கள், அந்தந்த துறையை சார்ந்தவங்க தராங்க இல்லையா? அதே போல அந்த காலத்துல வெற்றி பெற்றவுடனே இவர் யானைப்படையிலே இந்த இந்த வெற்றியை பெற்றார், இவன் குதிரைப்படையில் இந்த வீரன் இப்படி இருக்கிறான் என்று எண்ணி பார்த்து அவனுக்கெல்லாம் பரிசு தந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். போர்க்களத்தோடு முடியலை. போர் வெற்றி வந்த பின்னால் யார் யார் அந்த வெற்றியிலே பங்கு கொண்டார்கள் என்று பாராட்டுகிறார் இல்லையா? அந்த பாராட்டுகின்ற குணம் நமக்கு உண்டு. நெடுநல்வாடையில பாசறையில பனி பனிக்கால் பாடை காற்று வீசுது, ஒரே குளிர். அந்த குளிர்ல ஒரு போர் வந்துடுச்சு. பாண்டிய நேரத்துல போர் வந்துடுச்சு.
அந்த போர்ல இரவு நேரத்துல என்ன பண்றான் அந்த பாண்டியன், பாசரிலிருந்து புறப்பட்டு தான் தங்கியிருக்கிற கூடாரத்தை விட்டு புறப்பட்டு போர்க்களத்திலே வந்து அடிபட்டு உயிர் போகாமல் அடிபட்டு காயம் பட்டு மருந்து போட்டுக் கொண்டிருக்காங்க இல்லையா, அவரையெல்லாம் போய் பார்க்கிறான். அண்ணன் போய் பார்க்கிறான், எப்படி பார்க்கிறான்னு சொல்லியிருக்கிறான். அந்த வீரனுடைய தோல்மையில் கையை வைத்து அந்த தோல்மையில கையை வைத்து கேட்கிறான், என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன எங்க அடிபட்டது என்று. படை வீரர்களை அந்த குளிர் காலத்தில் அது பெரிய குளிர் நேரம், அந்த குளிரை பற்றி அவன் கவலைப்படல, குளிரை பற்றி அவன் கவலைப்படாமல் தீபத்தை எடுத்துக்கொண்டு போறாங்களாம். அந்த இரவு நேரத்துல போர் முடிந்து இரவு நேரத்துல ஓய்ந்து இருக்கிறப்போ அவன் தூங்கான, அரசன் தூங்காம மன்னர்களை படை வீரர்களையா போய் சந்திக்கிறான் என்று பாருங்க. அதனால படை வீரர்கள் மேல அவனுக்கு எவ்வளவு அன்பு இருந்ததுன்னுதான் இந்த பரிசு தருவதை சொல்றேன். உள்வாழ் மறைந்தார்க்கும் ஒற்று ஆய்வு உரைத்தார்க்கும் உள் வாய்ப்பை சொன்ன புலவர்க்கும் யார் யாருக்கு கொடுக்கிறார் செய்கிறார். உள்வாழ் மறைந்தார் வாழ் எடுத்துக்கொண்டு சண்டை போட்ட வாழ் வீரர்கள் அவர்களுக்கு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளது, தன்னை காப்பாற்றியிருப்பான் அல்லது சரியான படை பகைவர் சரியான படை வீரர்கள் எல்லாம் வெற்றி காய்ச்சியிருப்பான், யானையை வென்றிருப்பான். அப்படி உள்வாழ் மறைந்தார் வாழ்போர் வாழ்நாளை போர் செய்கின்றது. ஒற்று ஆய்ந்து உரைத்தார், இந்த நேரத்துக்கு போனால் வெற்றி பெறலாம், பகை மன்னர்கள் அந்த நாட்டுக்கு சென்று ஒற்றாடுதல் அங்கேயே இருப்பாங்க, பை எல்லாம் இருப்பாங்க. இப்ப சொல்றோம் இல்லையா, உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே எல்லா நாடுகளிலுமே அந்நிய நாட்டினுடைய ஒற்றர்கள் இருக்கிறார்கள்னு சொல்றாங்க இல்லையா, அதை மாற்ற முடியாது, பை இருப்பாங்க எல்லா இடத்துல இருப்பாங்க, எல்லா நாட்டிலும் இருப்பாங்க. அதுபோல் அந்த காலத்திலையும் ஒற்றர்கள் எல்லாம் அந்த நாட்டிலே போய் இருந்து ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்திலே போர் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்று ஒற்று ஆய்ந்து உரைத்தார். அவர் புறப்படுகிறவர்களுக்கு புல்வாய்ப்பை சொன்ன புலவர் தகவலும் பார்ப்பார், வெற்றி வருமா இல்லையா என்று தகவலும் பார்ப்பார். தகவலும் பார்க்கின்றதுதான் புல்வாய்ப்பு, புல் என்றால் பறவைன்னு அர்த்தம். பறவைகள் என்ன பறவை, வலப்பக்கம் எப்படி போகுது இடப்பக்கம் போகுது என்று பறவைகளை பார்த்து சொன்ன புலவர்கள் என்றால் அந்த ஜோதிடத்தை தகனும் பார்த்திருக்கிறார்கள். அந்த காலத்துல போருக்கு செல்வதற்கு முன்னாலே வெற்றி வருந்துடுவா என்று. அதனால புலவர்க்கும் இழ்வாரை மாறட்ட வெந்தி மரவர்தம் சீரூரில் கூறிட்டார் கொண்ட நிறை. நிறை என்றால் அங்க பசுக்கள் பசுக்கூட்டம், இது வெற்றி படத்துல வருது. பசுக்கூட்டங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வந்தார்கள், அதை கூறுகிறார்னா வெற்றி வெற்றி கூடுறான், நீ கொஞ்சம் எடுத்துக்க நீ கொஞ்சம் எடுத்துக்க என்று வீரர்களுக்கெல்லாம் பசுக்களை பறைமன்னனுடைய பசுக்களை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்று சொல்றார். பரிசில் விளை நூல் வேந்தன் உள்மையில் வெண்போல் அறிந்தோர்க்கு ஈந்து பரிசில் இன்னொரு விடுத்தன்று. வேந்தன் வெற்றி பெற்றானுடனே அவன் மகிழ்படியாக அவன் சோலையெல்லாம் பாராட்டுகிறார்கள் புலவர்கள், அவனுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறான் என்று. அப்புறம் தொல்காப்பியத்துல பரிசு யார் யாருக்கு கொடுக்கிறான், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலையும் ஆற்றலை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார் கருவுரில் சென்று பயணிகள் சொன்ன பக்கம். கூத்தர்கள் அதாவது நாடகம் நடிக்கிற நாடக நடிகர்கள், பாணர்கள் பாட்டு பாடுறவங்க, பொருணர்கள் மாடு வேடம் போடுறவங்க, அதே மாதிரி வேடம் இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் சொல்றாங்க, அதை போலவே பொருணர்கள் அதே போல் போட்டுக் கொண்டு வர்றோம். அந்த காலத்தில் இருந்த சிறந்த சார்ந்தவர்களைப் போல வச்சிருவள்ளூரை போல கம்பரை போல அல்லது அந்த நாட்டை ஆடுகின்ற மன்னரை போல வேடமடைந்து கொண்டு வருகிறதா பொருளர்னு போயிடுறவங்கலாம். கூத்தன்னா பொதுவா வேஷம் போட்டு நாடகம் ஆடுறது, பாடற பாட்டு பாடுறது, திரடி நடனமாடுகின்ற பெண்கள் இவங்கெல்லாம் எங்க, இவங்களுக்கெல்லாம் பரிசு பெற்று வந்த ஒரு கூத்தனோ பாடனோ வழியில இவங்களை பார்க்கறான், இவங்கெல்லாம் ஏழையா கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் கவலைப்படுறீங்க, இந்த மன்னனை போய் பாருங்க, நான் அங்கதான் போனேன், அவன் நிறைய கொடுத்தான், நீங்களும் போனா கொடுப்பான் என்று தான் பெற்ற பெருவளத்தை தான் என்ன பெற்றவங்க செல்வத்தை பெறாருக்கு அது இல்லாதவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்து சொல்கிறார் என்று பயனிருந்து போய் பயன்பெறுங்கள் என்று சொன்னார் என்பது ஆற்றுப்படை இலக்கணம். என்னதான் துர்காட்சி சொன்ன இதை வைத்துத்தான் ஆற்றுப்படை நமக்கு தோன்றியது. பத்துப்பாட்டுல பாடார் பெருமானாற்றுப்படை திருமணாற்றுப்படை புருகாற்றுப்படையெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஆற்றுப்படை இலக்கணம் பரிசு கொடுத்தனால மன்னன் பரிசு கொடுத்ததாக ஒரு இலக்கியம் நமக்கு தோன்றியிருக்கு.
அப்புறம் சிறந்த நாளில் செற்றம்பிக்கு பிறந்த நாள் பெருமங்கலம். பிறந்த நாளில் பொழுது மன்னனுக்கு கோபத்தை எல்லாம் நீக்கிட்டு எல்லாம் மறந்துடலாம், போர் போன்றவற்றெல்லாம் மறந்து விட்டு பிறந்த நாள் கொண்டாடினார்கள். இந்த காலத்துல அரசர்கள் கொண்டாடியிருந்தான், பொதுமக்கள் கொண்டாடுறது கிடையாது, அரசர்கள் கொண்டாடினார்கள். அதை சொல்ற அப்ப என்ன கொடுத்துருக்காம இருக்கு, நேற்று சொன்ன இந்த பாட்டை, அந்தனர் ஆவடு பொன்பெற்றார் நாவலர் மந்திரம் போல் மாண்ட கழிவு ஊர்ந்தார். அந்தனர்களால் வேத போதுவதற்காக அவர்கள் அண்ணனெல்லாம் பசுக்களை கொடுத்தார்கள், அவளுக்கு பொன்னை கொடுத்தார், பசுவை காப்பாற்ற அதுக்காக பொன்னை கொடுத்தார். அந்தனருக்கு பசுவையும் பொன்னையும் கொடுத்து போங்க நினைத்தார். நாவலர் என்று சொன்னால் புலவர்கள், புலவர்களுக்கு என்ன கொடுத்தார், மந்திரம் போல் மாண்ட கழிவு, யானை மேல் ஏற்றி பூர்வமாக கொண்டு போவோம், நிறைய பொருள் யானை மேலே ஏற்றி நிறைய கொண்டு போவோம் என்று கொடுத்தார். எந்த இளைஞர்கள் கிள்ளி தேவதினால் என்னோ சிலம்பி தன் கூழிழந்தவா, கிள்ளி வளவனுடைய ரேவதி நாள் பிறந்த நாளும் பொழுது அந்தரெல்லாம் ஆவடு கொண்டிருக்கிறார்கள், நாவலர்கள் கழிவு வருகிறார்கள், பறிந்துகிறார்கள். சிலம்பி என்ன தப்பு பண்ணிச்சு, சிலம்பி தன் கூட இருந்து வச்சு இருந்த கூடு போயிடுச்சு, அதுக்கு என்னோ சிலம்பி தன் கூட இருந்த ஏ அது போயிடுச்சு, என்ன பாவம் பண்ணிச்சோம் என்று சிலம்பிதன் கூட இருந்தவாருன்னு பாடுறார். என்ன என்ன அர்த்தம், வீட்டில ஒட்டடை அடிக்கிறதாவே, அதான் சிலந்தி, சிலந்தி கூட எல்லாம் அடிக்கிறது ஒட்டடை. சிறப்பு நாள் வந்தால் நம்ம எல்லாம் அந்த ஒட்டடை அடிப்போம். அதுபோல் அரசனுக்கு பிறந்த நாள் என்பதனாலே ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தன் வீட்டை சுத்தப்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, சிலந்தி கூட எல்லாம் அழிக்குது. எனவே பிறந்த நாள் வந்ததாலே சிலம்பி கூட எல்லாம் அழித்து போகுது சொன்னா வீடு சுத்தமாச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இருந்தாலும் சிலம்பி எல்லாம் தன்னுடைய கூட்டை எழுந்து விட்டதே, மற்றவர்களாம் பெறுகிறார்கள், பிறந்த நாளே எல்லாரும் பரிசு பெறுகிறார்கள், ஆனால் சிலந்தி மட்டும் இருந்த இடத்தையும் திறந்து விட்டு தவிக்கதே என்று நயமாக பாடலாம் அந்த பாட்டை. பரிசில் கடைசிய கடை கூட்டு நிலை, இதெல்லாம் தொல்காப்பியத்தில் பண்ணமை நரம்பின் பச்சை நல்யாள் மண்ணமை உடவின் வைரிய இன்மை தீர்க்கும் குடிப்பிறந்தோழி, எப்படிப்பட்ட பாராறு பாருங்க. பண்ணமை நரம்பே யாழ் வாசித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாடல், மண்ணமை முழவு முழவு வாசிக்கின்றவர், யாழ் வாசிக்கின்றவர்கள் முழவு வாசிக்கின்ற அவர்களுக்கெல்லாம் கலைஞர், அவருடைய இன்மை தீர்க்கும் குடி பிறந்தால் அது வறுமை தீர்ப்பதற்காக இந்த குடிகளை பிறந்திருக்கிறார்கள் என்று பார்த்தார். அப்புறம் பகைப்புறம் அருகே தகைப்பெறும் சிறப்பின் குடிமிக்கோமார் கண்டு நெடுவிற்புக்கே நீ தரும் வரக்கே பா புறப்படலாம், போய் அரசனை பார்ப்போம். அரசனை பார்ப்ப ஏன் பார்க்கணும் சொன்னால் நெடுநீர் புற்கேன்றார். புற்கை என்று சொன்னால் நீராகாரம், இன்னைக்கு நீராகாரம் சொல்றது இல்லையா, கஞ்சி கூட இல்ல, கஞ்சி கூட கொஞ்சம் சாப்பிடற மாதிரி இருக்கும், பெரும் தண்ணி நீராகாரம், சோத்துல கொஞ்சம் கொஞ்சம் சோத்துல அரிசி சோத்துல தண்ணீர் ஊற்றி வைத்து அந்த பாசனையோடு அந்த தண்ணீரை குடிக்கும், அதான் புற்கைன்னா புற்கை, அது நெடுநீர் புற்கை. நீண்ட நாளா நீராகாரம் சாப்பிடுறோம், பா இப்பொழுது பகைப்புறம் அருகே பகையை வந்து வந்திருக்கிறார் மன்னன், பகையை வந்து இருக்கின்ற மன்னன் இருக்கிறாரா, அவரை போய் பாடினார். குடிமி கோமார் கண்டால் உயர்ந்த அரசனை பாடினால் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நான் அந்த நெடுநீர் புற்கை ஈச்சனம் வரக்கே என்றார், நீராகாரத்தில் விட்டுடலாம் என்று பாடுற பாட்டு இருக்குது. எப்பா எவ்வளவு வறுமை இருந்திருக்கா, நாள்தோறும் நீராகாரம் சாப்பிடுகின்ற வறுமை இருந்திருக்கிறார்கள் புலவர்கள், பின்னால் அதை நீட்பதற்காக அரசனை போய் பாடியிருக்கிறார்கள், அவனும் நிறைய கொடுத்திருக்கிறான் என்று தெரிகின்றது. அதனால அது முடிந்து அந்த குறளுக்கு ஒரே ஒரு விஷயம், உயிர் குணங்கள் இவை நான்கும் அடங்கினால் அரசிற்கு கெடும் என்ன பல பாட்டிய பரிவேதங்கள் சொல்றாரு இல்லையா, இவையெல்லாம் கெட்டால் அரசனுக்கு கேடு வரும், எனவே ஆதலால் இவை எப்பொழுதும் தோன்றியிருத்தல் இயல்பாக வேண்டும் என்பார், எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்றார் என்று பரிமேலகர். உயிர் குணங்கள் இவை நான்கும் அடங்கினால் அரசருக்கு கெடுபட பல, இந்த நான்கும் போயிடுச்சுன்னா குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அரசருக்கு கேடு வரும், சிறுவன் கேடு வராமல் இருப்பதற்கு இந்த நான்கு முகம் சீவதுதான், எஞ்சாவை வேந்தற்கு இயல்பு என்றார் என்பதோடு அந்த முதல் குரல்ல பல்வேறு விளக்கங்களை நாம் பார்த்திருக்கோம். அடுத்து தூண்டாமை கல்வி என்ற அடுத்த குரல் இருக்கிறது. இன்றைக்கு அந்த மூன்றாவது குரலை நாம
நாளை அடுத்த வாரம் தான் பார்க்கணும். இந்த வாரம் அந்த இரண்டு குரலோடு நாம் நிறுத்துவோம். தூங்காவை கல்வி துணிவுடைமை மூன்றும் லிங்கா ஜனநாயகத்தி என்பதை நாம சொல்லணும் நியாயமா. அது வந்து அடுத்த வாரம் நாம மூணாம் பாட்டு சொல்லலாம். இரண்டு குரல் இப்ப நாம நடத்திருக்கிறோம். படைக்குடி கூடமைச்சி நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று அரசனுடைய அங்கங்களை ஆறு சொன்னார். அப்படிப்பட்ட மன்னருடைய குணங்களாக சொல்ற பொழுது ஏழு குணங்கள் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கமோடு தூங்காமை கல்வி துணையோடு ஏழு அந்த ஏழை பிரிக்கிறார். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் என்பதும் தூங்காமை கல்வி துறையோடு ஏன் பிரிக்கிறார் என்பதை நம்ம அடுத்த குரலை பார்க்க போறோம். ஏன் அப்படி பிரித்து சொல்றார் மொத்தமா சொல்லாம அது நான்கு மூன்று என்று பிரிக்கிறார் அல்லவா, அவருடைய விளக்கத்தை எல்லாம் நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று கூறினான். இந்த அளவுடன் அங்கு நிறுத்த